வெல்கம் டு கை ப்ளஸ் கிச்சன். உணவே மருந்து, மருந்தே உணவு. வேப்பம்பூவை பல வகைகளில் பயன்படுத்தலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேப்பம்பூ ரசம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குறதுக்கும் கிருமிகளை அழிக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகும். பாரம்பரியமாக நம்ம கசப்பு, இனிப்பு, துவர்ப்பு முதலிய அறுசுவைகளையும் சாப்பாட்டில் சேர்த்துட்டு இருந்தோம். துவர்ப்பு கசப்பை தவிர எல்லா சுவையும் சேர்க்குறதுனால தான் நமக்கு நோய்கள்லாம் அதிகமாக உடம்பு தாக்குது. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி தண்ணீரை சேர்த்துருக்கோம். ஒரு கப்லேருந்து 1.5 கப் அளவு தண்ணியில் கலந்துக்கோங்க. இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லித்தலை தண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 1 டேபிள்ஸ்பூன் அளவு வேப்பம்பூ. இந்த புளி தண்ணீரில் மல்லித்தலை தண்டு கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள்ஸ்பூன் அளவு வேப்பம்பூ. வேப்பம்பூ நீங்கள் மரத்துலேருந்து சேகரித்து வைக்கலாம், நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும், அது இதில் சேர்க்கலாம். எப்போவுமே வேப்பம்பூ ரசத்துக்கு ரசம் வச்சுட்டு கடைசியில் தாளிச்சு கொட்டுவாங்க. நம்ம இப்போ முன்னாடியே சேர்க்கறதுனால அந்த கசப்பு நல்லா இறங்கும். இதில் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா மீடியம் ஃபயரில் 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. அந்த புளியோட பச்சை வாசனை தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இது ரெண்டுமே சரியாகவும் நம்ம மைசூர் ரசத்துக்கு அரைச்ச பொடி, அதாவது மிளகு, ஜீரகம், வத்தல், தேங்காய் இதெல்லாம் அரைச்ச பொடி, தனியா அதெல்லாம் வறுத்து அரைச்ச பொடியை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வேண்டாம், மைசூர் ரசத்துக்கு நிறையா சேர்த்துருப்போம், இதுக்கு அந்தளவுக்கு தேவையில்லை. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு வெல்லம். வெல்லம் நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன், பவுடராக இதை சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் வந்து சுகர்ன்றிருக்குன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். இதில் அயனும் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. இந்த பொட்டாசியம் வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது. வேப்பம்பூவோடு சேர்ந்து இதுவும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 கப் அளவு தண்ணீர் இதை சேர்த்து இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இதையும் வெல்லமும் சேர்த்து 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ மல்லித்தலையும் கருவேப்பிலையும் பச்சையாக சேர்த்துக்கிறோம். பச்சையாக சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தாளிக்கிற கரண்டியில் எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம். கடுகு பொரியவும் 1 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்க்குறேன். 1 சிட்டிகை அளவு பெருங்காயம். நம்ம இதுவரையும் பெருங்காயம் ஆட் பண்ணல, கடைசியாக சேர்க்கும்போது வாசனை நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த தாளத்தை ரசத்தில் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்மளோட கமகமன்ற வேப்பம்பூ ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேப்பம்பூ ரசம் சாப்பிட தயாராக இருக்குது. கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், இருந்தாலும் உடம்புக்கு நல்லது, அதனால் நம்ம இதை சாப்பிட்லாம். என்ன விவர்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இது மாதிரி பல யூஸ்ஃபுல்லான ரெசிபிகளை பார்க்க கை ப்ளஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.